அஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. ஆத்மகாரகன், எல்லாரும் காமனாக நம்ம ஆத்மகாரகன் அப்படிங்கும்போது சூரியனை தான் எடுக்கிறோம். ஆத்மா அப்படின்னா சோல், காரகன் அப்படின்னா சிக்னிஃபிகேட்டர், அதாவது அந்த சோலோட பர்பஸை சுட்டி காட்டக்கூடியவர், அடையாளப்படுத்துபவர். ஒரு சோல் எதை அடைவதற்கு இந்த பிறவியில் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆத்மகாரகன் சுட்டி காட்டும். இதை தொழில் எடுக்கிறதுக்கும் பயன்படும். அது ஜெமினி காரகத்துவத்தில் பார்த்திங்கன்னா ஆத்மகாரகன் நவாம்சத்தில் போய் எந்த ராசியில் உட்காந்துருக்கோ அந்த ராசிக்காரகத்துவம் சம்மந்தமான தொழிலை செய்கிறாங்க. காரகாம்சம் தான் நிறைய இருக்குது அதில், நம்ம அந்த லைனுக்கெல்லாம் போக வேண்டாம், அதில் ஜோஷியரோட வேலை. நான் இப்போ உங்களுக்கு இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க. அதில் எந்த கிரகம் ஹையஸ்ட் டிகிரி வாங்கியிருக்கு, உதாரணத்துக்கு என் முன்னாடி இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா சூரியன் 28 டிகிரி, சந்திரன் 7 டிகிரி, செவ்வாய் 12 டிகிரி, புதன் 13, குரு 7, சுக்கிரன் 21, சனி 21. ராகு நம்ம எடுக்க வேண்டாம், ராகு கேது எடுக்க வேண்டாம். அந்த கால்குலேஷன் உங்களுக்கு டஃப். சப்போஸ் உங்களில் யாராவது ஜெகநாத் ஹோரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பழக்கம் இருக்குது அப்படின்னா மொபைல் இது பண்ண முடியாது, இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், நீங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜெகநாத் ஒரு இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்களோட பர்த் டீட்டெயில்ஸ் அடிச்சிங்கன்னா அதில் ஆத்மகாரகனாக ராகு கூட கொண்டுருப்பாங்க. அப்போது சில அஸ்ட்ராலஜர்ஸ், சில சீனியர்ஸ், சில குருமார்கள் வந்து 7 கிரகங்களை மட்டும்தான் ஆத்மகாரகனாக எடுக்கிறாங்க, ராகு கேது இல்லாமல் 7 கிரகங்களுக்குள்ளே தான் பார்க்குறாங்க. ஒரு சாரர் 8 கிரகங்களை பார்க்குறாங்க, கேதுவை விட்டுட்டு ராகு மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. சிலர் ராகு கேது ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க ஆத்மகாரக பிளானட்டாக. ஆனால் நான் 7 கிரகங்களை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா என்னோடய மாஸ்டர்ஸ் அர்ஜுன் பாய் சாராட்டும் கபில்ராஜ் சாராட்டும் ராகு ஆட் பண்ணுறாங்க. இருந்தாலும் இங்கே நம்ம எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஷன் வரும், ஏன்னா ராகுக்கு ஏதோ ஆத்மகாரகனாக வரும்போது அதில் கால்குலேஷன் வேரியேஷன் வருது. அப்போ ஜெகநாத் ஓரால் பார்க்குறவங்க நிச்சயமாக அதில் ஆத்மகாரகன் எதை குறிப்பிட்டிருக்காங்களோ, எந்த பிளானட்டை குறிப்பிட்டிருக்காங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தயவுசெய்து யாரும் வீடியோக்கு கீழே என் பர்த் டீட்டெயில் இது, ஆத்மகாரகன் இதுன்னு எங்கள்கிட்ட கேட்குறதுக்கு பதில் அந்த டைப் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ஜெகநாத்தோரா ஃப்ரீ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லேப்டாப்பில் ரொம்ப கம்மி டேட்டா தான் எடுக்கும், 102 MBயோ 103 MBயோ தான் ஃபுல் சாஃப்ட்வேர், ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். டாக்டர் பி வி நரசிம்மராவோட சாஃப்ட்வேர் அது, ஆக்சுவலாக அதுதான் நான் ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். டிவிஷுவல் சார்ட் ஃபுல்லாகவே வரும், ஷோடச வர்க்கமும் அதில் வரும். எனக்கு ப்ரெடிக்ஷனுக்கு டிவிஷுவல் சார்ட் ரொம்ப முக்கியங்கிறதுனால அதுதான் நான் யூஸ் பண்ணுறது. அதில் ஆத்மகாரகன் இருக்கும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கோ அதுதான் உங்கள் ஆத்மகாரகன். உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த பாவத்தில் போய் உட்கார்ந்துருக்கோ அந்த பாவம் சம்மந்தமான டிசைர் இந்த ஜாதகருக்கு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது இந்த ஜாதகரோட சோல் டிசைராக இருக்கும். அதை நோக்கி தான் இந்த சோல் பிரயாணிக்கும். இன்னொன்று, அந்த ஆத்மகாரகன் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியோ அந்த பாவங்களின் மூலமாக இதெல்லாம் மூணு இது ரெண்டு ஒரு வீட்டுக்கு தான் அதிபதி அப்படின்னா ஆத்மகாரகன் இருக்கிற இடமும் ஆத்மகாரகனோட சொந்த வீடும் இல்லை ஆத்மகாரகனோட சொந்த வீடுகளும், இதை பேஸ் பண்ணி தான் அந்த சோலோட ட்ராவல் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு செவ்வாயோட எனர்ஜி வேணும். செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த எனர்ஜி ஃபுல்லாக போடும் அந்த இடத்துல. அப்போ ஆத்மகாரகன் தான் நம்மளோட டிசைரை சுட்டி காட்டக்கூடியது. இப்போ என்னோடது பார்த்திங்கன்னா ஆத்மகாரகன் சந்திரன் ஹையஸ்ட் டிகிரி, எனக்கு ஜாதகத்தில் 28 டிகிரியில் சந்திரன் தான் இருக்குது. அந்த சந்திரன் என்னோட நவாம்சத்தில் தனுஷில் போய் உட்கார்ந்துட்டுருக்கு. நான் ஆக்சுவலி இப்போ என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன் சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள். தனுஷு அப்படிங்கிறது காலபுருஷோட ஒரிஜினல் 9, சேரிட்டி, ட்ரஸ்ட்டு, பிலிகிரிமேஜ், கைடு, கன்சல்டன்ட், அட்வைசர், இதெல்லாமே தனுஷு தான். ஆயுத கிடங்கு இதெல்லாமே தனுஷு. பேட்டில் ஃபீல்டு தனுஷு, ஆக்சுவலாக கிரிமேஷன் கிரவுண்டும் சமாதியும் தனுஷு தான். அதை வச்சும் தொழிலை நிர்ணயம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம எதுக்கு சொல்லுவோம் இந்த பர்பஸ் இப்போ எடுக்கிறோன்னா, நீங்கள் சும்மா உங்கள் சொல்ஜாதத்தில் பொருத்தி பாருங்கள், சில சமயம் சர்ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் ஜாதகத்தில் ஆத்மகாரகன் நவாம்சத்தில் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியுடைய ஜோதிர்லிங்க தரிசனம் செய்கிறது ரொம்ப 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 விசேஷம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஜோதிர்லிங்கோட லிஸ்ட்டு நான் உங்களுக்கு நான் போட்டுட்டு வந்துட்ருக்கேன்.
என்னென்ன ஜோதிர்லிங்க என்னென்ன ராசிக்காரங்கள் என்னென்ன ஜோதிர்லிங்கம்னு. ஆனால் நான் அப்போ வந்து எனக்கு வீடியோவில் இவ்வளோ டீப்பாக சொல்லணும், அப்போது எனக்கு மெசேஜில் டெக்ஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஜென்ம ராசிக்குரிய ஜோதிர்லிங்கமானு கேட்டபோது ஆமான்னு சொல்லிவிட்டு அது நிச்சயமாக அந்த மந்திரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஜோதிர்லிங்கம் போகணும் அப்படிங்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் ஆத்மகாரகன் எந்த கிரகமோ, அந்த கிரகம் நவாம்சத்தில் எந்த ராசியில் இருக்கோ, அந்த ஜோதிர்லிங்க தரிசனம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வர்றது ஆத்மகாரகனோட வேலையை ஈஸி பண்ணி கொடுக்கும். மேஷத்தில் உங்களோட ஆத்மகாரகன் நவாம்சத்தில் இருந்தால் ராமேஸ்வரம், ராமேஸ்வர ஜோதிர்லிங்கம். ரிஷபத்தில் இருந்தால் சோமநாத. ஜெமினியில் மிதுனத்தில் இருந்தால் நாகேஸ்வர. கடகத்தில் இருந்தால் ஓம்காரீஸ்வர. சிம்மத்தில் இருந்தால் வைத்தியநாத. கன்னியில் இருந்தால் மல்லிகார்ஜுனா. துலாத்தில் இருந்தால் மகாகாலேஸ்வர். விருச்சிகத்தில் இருந்தால் கிருஷ்ணேஸ்வர். தனுஷில் இருந்தால் விஸ்வநாதர். நான் விஸ்வநாத ஜோதிர்லிங்கம் தான் போகணும் ஆக்சுவலாக, அதுவும் தனுஷு மாதம் போனால் இன்னும் விசேஷம், அதை நான் திருப்பி உங்களுக்கு நான் சொல்கிறேன். மகரத்தில் இருந்தால் பீமசங்கர. கும்பத்தில் இருந்தால் கேதார்நாத். மீனத்தில் இருந்தால் திரேம்பகேஸ்வரர். கேதார்நாத்ன்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. கொடுப்பினி இருக்கிறவங்க தான் அந்த இடத்துக்கு ஆக்சுவலாக போக முடியும். எனக்கு அந்த கொடுப்பினி எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நம்ம இவர் தீபான்ஷு கிரி சார் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அவர் நடத்த போகிறார், ஆஸ்ட்ராலஜர்ஸோட இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். ஆஸ்ட்ராலஜர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு அதில் பங்கெடுத்துக்க போகிறாங்க. அதில் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, முக்கியமான தலைப்புகள் கொடுத்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்காரு. அதில் எனக்கு ஒரு 90 minutes 90 நிமிடங்கள் தலைப்பு கொடுத்துருக்காரு பேசுகிறதுக்கு, நட்சத்திரம் அப்படிங்கிற டாப்பிக்கில். ஒவ்வொரு ஆஸ்ட்ராலஜர்ஸ் ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேசுகிறாங்க. அது வந்து டெஹ்ராடூனில் நடக்குது, டெஹ்ராடூனில் நடக்குது அக்டோபர் 16-17. இவ்வளோ தூரம் போகிறோமே, அங்கேருந்து அப்படி சார்தாம் போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு மனசில் ஒரு பேராசை வந்துருச்சு. எனக்கு இதுக்கெல்லாம் எந்த பேராசையில் எந்த லிமிட்டுமே இருக்காது. சார்தாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத். கங்கோத்ரி கங்கை ஆரிஜின் ஆகிற இடம், யமுனோத்ரி யமுனை நதி ஆரிஜின் ஆகிற இடம், உருவாகும் இடம். கேதார்நாத், பத்ரிநாத் எப்படி சில நிறைய மதங்கள் பார்த்திங்கன்னா அவங்க தன்னோட கோட்பாடுகளை விதிவிலக்கே கிடையாது, அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது தான் போக வேண்டிய இடத்துக்கு நிச்சயமாக தரிசனம் போய் பண்ணிட்டு வந்தே தீருவாங்க. அந்தளவுக்கு ஒரு கிரேஸ், ஒரு லவ் இறைவன் மீது இருக்கும். நம்ம இந்த இடத்துல மதத்தை பார்க்கவே இல்லை, நம்ம இந்த இடத்துல மதம் அப்படிங்கிற டாபிக் கொண்டு வரல. ஏன் ஆனால் ஏன் இந்த பாயிண்ட்டை நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு ஃபயர் வேணும் நமக்கு கண்டிப்பாக, அந்த ஒரு சோல் பர்பஸ் நமக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கும்போது ஒரு எந்த இடத்துல போனால் நமக்கு எனர்ஜி பாயிண்ட் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டு வரணும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது சார்தாம் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் அவ்வளோ தூரம் போகிறனால கண்டிப்பாக எங்கேயும் போயிட்டு, இது இந்த சார்தாம் போகிறதுக்கே 10 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போது அது பட்ஜெட் வந்து வேறு ரேட்டாக வருது. ஆனால் அது இல்லாமல் வெறும் டெல்லியில் டெஹ்ராடூன், ஆக்ரா, தாஜ்மஹால், அம்ரித்சர், கோல்டன் டெம்பிள், வாகா பார்டர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் 4 டேஸில் ட்ரிப் போடலாம். ஆனால் எனக்கு சார்தாமும் போகணுன்னு தான் ஆசை. இப்போ உங்களில் யாருக்காவது இந்த டெல்லி ட்ரிப் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா, 7373-09-2818 நம்மளோட நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப்ட லேபிள் போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு இன்னும் பட்ஜெட் தெரியல. அவங்ககிட்ட நான் ராகவேந்திர டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் 30 வருஷமாக அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில். ஆல் ஓவர் இந்தியா டூர் கூட்டிகிட்டு போகிறவங்க, மந்த்லி டூர், டெய்லி பேக்கேஜ் எல்லாமே போட்டு அவங்க இது 30 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டபோது அவங்ககிட்ட பட்ஜெட் அவங்க சொல்ல முடியல. நீங்கள் 15 பேர் வரீங்களா, 27 பேர் வரீங்களா, நீங்கள் அதை பொறுத்து தான், மோர் த நம்பர்ஸ் மோர் த பட்ஜெட் ரெடியூஸ், அவங்க சொன்னது அதுதான். பிள்ளைங்க யாத்திரர்கள் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக பட்ஜெட் வந்து குறையும், ஷேரிங் ஜாஸ்தியாகும்போது நம்ம போகிற கட்டணம் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் நம்பர் ஆஃப் அட்டண்டிஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரும் வராட்டியும் கண்டிப்பாக நான் போக போகிறேன். ஆனால் ஆல்ரெடி எனக்கு ஒரு 15 பேர் லேபிள் பண்ணியிருக்கீங்க, என்கொயரியில் கொடுத்துருக்கீங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெல்லியே சென்ட்ரல் பாயிண்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணி மீட் பண்ணி அங்கேருந்து நம்ம போவோம், அவ்வளோதான். ஆனால் இதுவும் அவங்களே ராகவேந்திரா டூர்ஸே புக் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க உங்கள் இடத்துலேருந்து ட்ரெயின் மூலமாக, ட்ரெயினுனா ட்ரெயின், நான் ஃப்ளைட் மூலமாக வரேன், எனக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஃப்ளைட் மூலமாக ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாமே அவங்களோட பொறுப்பு தான், முழுக்க முழுக்க உங்கள் இடத்துலேருந்து கிளம்பி உங்கள் இடத்துக்கு திருப்பி ரிட்டர்ன் வர வரைக்கும். அது 4 நாள் டூரா, 10 நாள் டூரா, 15 நாள் டூரா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ட்ராவல் இல்லாமல், 2 நாள் ட்ராவல் இல்லாமல் 4 நாள் டூரு, 2 நாள் ட்ராவல் இல்லாமல் 15 நாள் டூரு. ட்ரெயினில் போனால் 2 நாள் ட்ராவல் மட்டுமே எடுக்கும், போக 2 நாள் வர 2 நாள். ஃப்ளைட்டில் போனால் 1 நாள் தான் ட்ராவல் டைம், 5 மணி நேரம் தான் ட்ராவல் டைம். அதுவும் உங்களோட சௌரியம் தான், நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வில்லிங் இருக்குது, பட்ஜெட் ஒரு பிரச்சனை இல்லை இப்போது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக போய்க்கலாம். நமக்கு என்றைக்கு தீரும், நமக்கு ஃபினான்ஸ் எவ்வளோ வந்தாலும் பத்தாது, ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கும்போது என்றைக்குமே உடனே பயன்படுத்திடணும். அப்புறம் அவங்கவுங்க இஷ்டம்தான்.
நான் அந்த கேதார்நாத்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த ஆத்மகாரகன் லிஸ்ட்டு உங்களுக்கு நான் நவா இதில் டெலிகிராமில் நான் போடுறேன். நவாம்சத்தில் ஆத்மகாரகன் எந்த ராசியில் இருந்தால் என்ன ஜோதிர்லிங்கம் போகணும்னு நம்ம அர்ஜுன் பைசார் காஸ்மிக் இன்சைட்ஸில் அந்த ஜோதிர்லிங்கத்தோட மந்திரம் இது பண்ணியிருப்பாங்க. ஒரு போஸ்டராக வால்பேப்பராக மொபைலுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த வால்பேப்பரையும் உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணி போடுறேன். காஸ்மிக் இன்சைட்ஸில் நான் நிறையவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சாஃப்ட்வேர். அதனால் அது எனக்கு கிடச்சிருக்கு. அதை உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதை உங்களுக்கு மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கலாம். அதை தவிர டெய்லியும் ஹோரை ஓடும் தெரியுங்களா? டெய் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு பிளானட் ரூல் பண்ணும். ஒவ்வொரு மணி நேரம் ஒரு ஹோரை மாறும். அந்த ஹோரையை ஒரு கிரகம் ஆட்சி செய்யும். உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை முதல் ஹோரையாக ஆரைகாலேருந்து ஏழைகால் அது வந்து சன்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அது வந்து ஹோரா டுடே அப்படின்னு கூகுள் பண்ணிங்கனாலே திக் பஞ்சாங்கலையோ நார்மலாக ஹோரா டுடே ப்ரோ கேரளாலேயுமே அது காட்டும் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லி. சூரியனோட கோச்சாரத்தை பொறுத்து ஹோரா வந்து 6-7 இல்லை அரைகாலேருந்து ஏழைகாலா 6:30-7:30 அப்படிங்கிறது மாறும். ஒவ்வொரு நாளுமே ஒரு கிரகம் அந்த ஹோரா பற்றி தனியாக பேசுவோம். இப்போ அதில் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அந்த ஹோரா நவ் ஹோரா டுடேன்னு போட்டிங்கன்னா என் டெய்லியும் எந்த நிமிஷம் எந்த நேரத்தில் எந்த மணி நேரத்தில் ஆத்மகாரகர் கிரகம் ஹோராதிபதியாக வருதோ அந்த டைமில் அந்த ஜோதிர்லிங்க மந்திரத்தை சேன் பண்ணுறது, இல்லை ஆத்மகார கிரகனுடைய கிரகத்துடைய மந்திரத்தை சேன் பண்ணுறது. சப்போஸ் சூரியன் ஆத்மகாரன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜோதிர்லிங்க மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓம் கிரினி சூரிய ஆதித்ய ஓம், இல்லை ஓம் சூர்யாய நமக, அந்த ஒரு மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 27 தடவையோ 108 தடவையோ அதை மனசில் சேன் பண்ணாலே போதும். மாதம் ஒரு முறை ஆத்மகாரகன் எந்த கிரகமாக வருதோ அந்த நாள் அன்றைக்கி பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது மார்னிங் சன்ரைஸுக்கு பிஃபோர்லேருந்து எதுவும் சாப்பிடக்கூடாது, சன்செட் வரைக்கும் எதுவும் சாப்பிட வேண்டாம். பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம் ஹெல்த்தியாக இருக்கிற பட்சத்தில். ஏதாவது இங்கிலீஷ் மெடிசன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக விரதம் எடுக்காதீங்க. உங்கள் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது, பாடி ஹீட் ஆயிரும், அல்சர் வந்துடும். வேண்டாம். இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எதுவும் ரெகுலராக சாப்பிடலை, நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னா தாராளமாக பச்சைப்பட்டினி விரதம் மாதம் ஒரு நாள் இருந்துக்கலாம். அதாவது உங்கள் ஆத்மகாரகன் பிளானட் வந்து சூரியனாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கிறதும் மாதம் ஒரு நாளாவது, சந்திரனாக இருந்தால் திங்கக்கிழமை விரதம் இருக்கிறதும், உங்கள் ஆத்மகாரக கிரகம் செவ்வாயாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை, புதனாக இருந்தால் புதன்கிழமை, உங்கள் ஆத்மகாரகன் குருவாக இருந்தால் வியாழக்கிழமை, சுக்கரனாக இருந்தால் வெள்ளிக்கிழமை, சனியாக இருந்தால் சனிக்கிழமை. ராகு கேது ஆத்மகாரகனாக பார்க்குறவங்க பார்க்க தெரிஞ்சவங்க செவ்வாய்க்கிழமை கேது ஆத்மகாரகனாக இருந்தால் விரதம் இருக்கலாம், ராகு ஆத்மகாரகனாக இருந்தால் சனிக்கிழமை விரதம் இருக்கலாம். அன்றைக்கி அவள் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இது எதுவுமே அன்னைக்கு வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி அந்த கிரகத்துக்கு நம்மளை நம்ம நன்றி செலுத்துகிறோம், டெடிக்கேட் ஆகிடுறோம். உங்களால் அந்த ஆத்மகாரக ஜோதிர்லிங்கத்துக்கு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த ஆத்மகாரக மந்திரம் மட்டுமாவது சொல்லிக்கிட்டால் போதும். இல்லைன்னா காஸ்மிக் இன்சைட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது எதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷனோ அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பெய்டு தேவைப்படுறவங்க தான் பெய்டு போடணும். அந்த ஜோதிர்லிங்க மந்திரமாக தான் அந்த ஆத்மகாரக கிரகம் ஹோரா எந்த ஹோராவில் எத்தனை மணிக்கு வருதோ அந்த ஹோரா நேரத்தில் சாண்ட் பண்ணலாம். வாழ்க்கையில் ஆத்மகாரகன் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்கோ எந்த பாவாதிபதியாக வருதோ அதை தொட்டு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டு அந்த டிசைரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஃபுல்ஃபில் பண்ணிடலாம், அச்சீவ் பண்ணிடலாம். ஆத்மகாரக கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் தெரியுங்களா? அந்த நட்சத்திர அதிபதியை வணங்குறதும் நல்லது. இப்போ சப்போஸ் ஆத்மகாரகன் சூரியன் அறந்துட்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷத்தில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. கேது ஒன்றா அஸ்வினி நட்சத்திரத்து அதிபதியை வணங்கணும், அஸ்வினி குமாரர்களை, அல்லது அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி கேது, அப்போ பிள்ளையார் வணங்குறது, மனித முகம் இல்லாத தெய்வ வழிபாடு. பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கரன், அப்போ யமதர்மராஜாவை நினைக்கிறது, மனசில் நினைக்கிறது, ஆத்மார்த்தமாக ஒரு நன்றி சொல்கிறது, டெய்ட்டி பரணியோட டெய்ட்டி. அப்படி இல்லைன்னா அதிபதி சுக்கரன், பரணியோட அதிபதி சுக்கரன். அப்போ பெண் தெய்வ வழிபாடு, மேஷத்தில் இருக்கிற பெண் தெய்வ வழிபாடு. அப்போ சக்தி மாதிரி பார்வதி மாதிரி கொஞ்சம் மேஷத்தில் இருக்கிற பெண் தெய்வம் அப்படிங்கும்போது சாஃப்டான தெய்வம்னு எடுக்காமல் கொஞ்சம் அங்காளமான அந்த மாதிரி ஹார்டான தெய்வமாக எடுக்கணும், ஹார்ஷான க்ரூரான தெய்வமாக எடுக்கணும். இவ்வளோ நீங்கள் டீப்பாலாம் போக வேண்டாம். நான் வேணுனாலுமே இந்த நச்சு இதில் நான் ஃப்ளாஷ் கார்டில் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். இல்லை அந்த டெய்ட்டியும் இருக்கும், என்ன அதிதேவதையும் இருக்கும். நிச்சயமாக அந்த அதிதேவதையை கும்பிடுங்க. சூரியனாக இருந்தால் ஆத்மகரகன் சூரியனாக இருந்தால் சிவ வழிபாடு, இந்த மாதிரி சந்திரனாக இருந்ததுன்னா பார்வதி வழிபாடு, செவ்வாயாக இருந்ததுன்னா துர்கை, புதனாக இருந்ததுன்னா பெருமாள், சுக்கரனாக இருந்ததுன்னா லக்ஷ்மி, சனியாக இருந்ததுன்னா எல்லைக்காவல் தெய்வங்கள், ராகுவாக இருந்தாலும் துர்கை, கேதுவாக இருந்தால் பிள்ளையார்.
அப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர அதிதேவதை ஃப்ளாஷ் கார்ட்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும், அர்ஜுன் பாயசாவோடது நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். வேணால் டெலிகிராமில் அதையும் ஷேர் பண்ணுறேன். அவங்கவுங்க ராசியில் அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய ஃப்ளாஷ் கார்ட்ஸும் அந்தந்த பாவாதிபதிகள் நிற்கிற நட்சத்திரத்தோட ஃப்ளாஷ் கார்ட்ஸும் எங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் வேணால் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் லிங்க் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது வேணா அப்படி இல்லைனா கம்யூனிட்டியில் நான் டெலிகிராம் லிங்க்கு போஸ்ட் பண்ணுறேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் இந்த ஆத்மகாரகனோட ஜோதிர்லிங்க லொக்கேஷனும் போடுறேன், டெலிகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன். இதெல்லாமே நீங்கள் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அஸ்ட்ரோ பிருந்தா அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர். தேங்க்யூ.